ஒன்றுமே சாப்பிடல உள்ள ஒரு மெட்டபாலிஸும் நடக்கலை அங்கே கழிவுகள் தேங்கலை ஆனால் ஒரு நோய் உற்பத்தி ஆகுதுன்னா அது தூக்கத்தினால நம் நான் அது சொல்லுவோம் இல்லைங்களா நான் ஒரு தப்புமே பண்ணலை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்ப அந்த மாதிரி நான் எதுவுமே தப்பான விஷயத்தையே நம்ம வந்து சாப்பிடல ஆனால் எனக்கு தூக்கம் இல்லாத போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தூக்கம் இல்லாததுக்கு காரணம் நம்மளுடைய மன ஒளிச்சல் ஒன்று அதை தாண்டி இன்றைக்கு காலச்சூழல் வந்து நேரமாக தூங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவேன் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வியல் முறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியல் முறைனால் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அந்த கீரைகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ நம்மளுடைய வாழ்வியல் முறை தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குமே தவிர பெரிய பெரிய மருந்துகள் நம்ம கடையில் வாங்குகிற மருந்துகள் வந்து தீர்மானிக்கவே தீர்மானிக்காது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத தீர்மானிக்கிறது நம்மளுடைய வாழ்வியல் மட்டுமே அப்படிங்கிறத நீங்கள் நூறு பர்சன்ட் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய நோய்களை நீங்கள் மெல்ல மெல்ல குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கொண்டு போக முடியும் தூக்கத்துக்கு எதாவது பண்ணுங்கள் தூக்கம் வர மாட்டேங்குது எதாவது பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கார் தூங்க மாட்டேங்கிறாரு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையுடைய மலர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைய காலகட்டங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் அது பெரிய ஒரு இதாகவே வச்சுருக்காங்க இன்றைக்கி மலச்சிக்கல் தான் நம்மளை ஒரு பெரிய நோயை உருவாக்குமா அப்படின்னா அதை தாண்டி இன்றைக்கி வந்து என்ன வந்துருச்சுன்னா தூக்கம் கெட்டாகவே நோய்கள் உற்பத்தி ஆகுன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ ஒரு காலத்தில் நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆறு மணிக்கு மேலே சமைக்கக்கூட மாட்டாங்க அதுக்கு முன்னாலேயே சமைச்சிருப்பாங்க இருள் போகிறதுக்கு முன்னாலேயே சமைச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க தூக்கம் வந்து அவங்களுக்கு சராசரியாக இருக்கும் எப்படி ஒரு எட்டு ஒம்பது மணி நேரங்கிறது சர்வசாதாரணமா அவங்களுக்கு தூக்கம் இருக்கும் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு கரெக்டாக அவங்க எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சு வேலைகளை செய்வாங்க இன்னைக்கு ஒரு சிலர் தூங்குறத நம்ம பார்க்க முடியும் எப்படின்னா பகலில் தூங்குறத பார்க்க முடியும் அதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகள் தூங்கிறத பார்க்குறத நம்ம பார்ப்போம் இப்போ தூக்கமே இல்லாத மக்கள் அந்த தூங்கக்கூடிய ஆட்களை பார்த்தா எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா ஸோ நமக்கு இப்படி ஒரு தூக்கம் வராத பஸ்ஸில் கூட நம்ம பார்க்கும்போது டிராவல் பண்ணும்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில தூங்கிறதை நம்ம பார்த்துருப்போம் இப்படி வாயை திறந்துட்டு ஆனும் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தூக்கம் பாருப்பா அவங்களெலாம் கொடுத்து வச்சவன் அவனுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வருது நம்மளும் புரண்டு புரண்டு படுக்கிறோம் தூக்கமே வர மாட்டேங்குதே அப்படின்னு வச்சுப்போம் அப்படியும் படுத்து கொஞ்சம் நேரம் தான் தூங்குவோம் விடி காத்தால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கனவுகளில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இருக்கும் ஸோ என்ன மனிதனுடைய இந்த வாழ்க்கையில என்ன பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னா இது பெரிய பெரிய சிக்கலாகுது நம்ம ஒன்றுமே சாப்பிடலை உள்ள ஒரு மெட்டபாலிஸும் நடக்கலை அங்கே கழிவுகள் தேங்கலை ஆனால் ஒரு நோய் உற்பத்தி ஆகுதுன்னா அது தூக்கத்தினால நம் நான் அது சொல்லுவோம் இல்லைங்களா நான் ஒரு தப்புமே பண்ணலை எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்பில்ல அந்த மாதிரி நான் எதுவுமே தப்பான விஷயத்தையே நம்ம வந்து சாப்பிடலை ஆனால் எனக்கு தூக்கம் இல்லாத போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ தூக்கம் இல்லாததுக்கு காரணம் நம்மளுடைய மன உளைச்சல் ஒன்று அதை தாண்டி இன்றைக்கு காலச்சூழல் வந்து நேரமாக தூங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலை ஸோ சூழல்கள் வந்து எப்போயுமே நமக்கு அப்படி தான் வந் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை எதிர்கொள்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எதிர்கொள்வது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடு சேர்ந்து நீங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வியல் முறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வியல் முறைன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அந்த கீரைகள் பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ நம்மளுடைய வாழ்வியல் முறை தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குமே தவிர பெரிய பெரிய மருந்துகள் நம்ம கடையில் வாங்குற மருந்துகள் வந்து தீர்மானிக்கவே தீர்மானிக்காது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத தீர்மானிக்கிறது நம்மளுடைய வாழ்வில் மட்டுமே அப்படிங்கிறத நீங்கள் நூறு பெர்சன்ட் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய நோய்களை நீங்கள் மெல்ல மெல்ல குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கொண்டு போக முடியும் ஓகேங்களா சரி இப்போ தூக்கம் இப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தூக்கத்துக்கு எதாவது பண்ணுங்கள் தூக்கம் வர மாட்டேங்குது எதாவது பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கார் தூங்க மாட்டேங்கிறாரு ஸோ வீட்டில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் அதை இதையும் பண்ணிகிட்டே இருக்காங்க சரியாக தூங்குறது இல்லை பாவம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் தூங்குறதே இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையுடைய மலர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதோடைய இதழ்கள் வந்து நமக்கு பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும் பவுடருன்னா உங்களுக்கு டீ தூள் மாதிரியே கிடைக்கும் மேக்சிமம் நீங்கள் நாட்டு பந்து கடையில் கேட்கலாம் கிடைக்கலாம் ஸோ இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிடுங்க தாமரையுடைய பூவுடைய இதழ் இதழ்களில் நீ சேகரித்த ஒரு விஷயம் ஸோ சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க நீங்கள் தாமரை பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பத்திரப்படுத்தி நீங்கள் வந்து பவுட்ராக வச்சுக்கலாம் ஸோ அப்படி வச்சிட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அந்த பொடியை அந்த தூளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு டீ வச்சு குடிங்க நைட்டு தூங்கும்போது ஒரு டீ வச்சு குடிங்க உங்களுக்கு அப்படி டீ வச்சு குடிச்சிங்கன்னா எப்படி தூக்கம் வரும் தெரியுங்களா அதை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு டீப் ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து அது முன்ன பின்ன தாமதமாகும் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது ஸோ ஒரு நாலு ஐந்து மணிக்கு ஒரு முறை டீ குடிச்சுக்குங்க அந்த தாமரப்பொடி டீ குடிச்சிடுங்க மறுபடியும் தூங்க போகும்போது ஒரு டம்ளர் நீங்கள் குடிங்க அப்படி குடிச்சிங்கன்னா அந்த சூடு குறையக்கூடாது பார்த்துக்குங்க சூடும் மிதமாக இருக்கணும் குடிக்கிறதுக்கு ஸோ அப்படி குடிச்சிட்டு உடனே நீங்கள் பெட்டுக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா பெட்டுக்குன்னு போயிட்டால் மொபைல் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா எப்போவுமே வந்து மக்கள் இன்னைக்கு மனநில் எப்படி சூழல் மாற்றப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே தூங்கிக்கிறேன் அப்படின்னு போவாங்க அதுதான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய பிரச்சனை மொபைலில் சுவாரஸ்யமான தகவல் வரும்போது பிரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆரம்பிச்சிடும் ரொம்ப சுறுசுறுப்பாகிடும் பிரெயின் சுறுசுறுப்பு ஆகிடுச்சுன்னா தூக்கம் வரவே வராது சரிங்களா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த மொபைலை தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு ரூமில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும் நீங்கள் சைலண்ட்டில் வச்சாலும் சரி ஆன் பண்ணி வச்சாலும் சரி அதை பற்றி அங்கே வச்சுட்டு நீங்கள் கட்டிலுக்கு போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் பெட்டுக்கு போகும்போது மொபைல் உங் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடாது உங்கள் கண்ணு முன்னால் இருக்கக்கூடாது அப்படி மட்டும் பார்த்துக்கங்க தூக்கம் இயல்பாக உங்களுக்கு ஒட்டிடும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு பர்சன் உங்களுக்கு நல்லா அமையும் வாழ்த்துக்கள் நன்றி